தற்கால அரசியல் தலைவர்கள் பேச மறுக்கும் ஒரு இந்திய அரசனை பற்றிய வரலாறு. முதல் முதலா ராக்கெட் யுத்தியை பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் தான். ஆடுகளை போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலிகளை போல 2 நாட்கள் வாழ்ந்து முடியலாம். ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளின் அடிப்படையும் மைசூரை சார்ந்தது. வணக்கம் தமிழ்ச்சமிழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏவுகணை சோதனையில கெத்து காட்டியவர் தான் திப்பு சுல்தான். இந்த அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் தள்ளி நில்லுங்கப்பா. நாசாவில் நினைவு கூறப்படும் இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நம்மோட நினைவுக்கு வருவது நம்முடைய விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தான். ஆனால் நாம் இப்போ பார்க்க போவது ஐயா அப்துல் கலாம் பற்றி கிடையாது. நாம் இங்கே பார்க்க போவது வரலாற்றில் கைவிடப்பட்ட தற்கால அரசியல் தலைவர்கள் பேச மறுக்கும் ஒரு இந்திய அரசனை பற்றிய வரலாறு. தாய்நாட்டில் மறக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் நாசாவில் இன்றளவும் போற்றப்படுவதற்கு ஒரு ஆசானாக பார்க்கப்படுகிறார். அவர் தான் மைசூர் புலின்னு செல்லமாக அழைக்கப்படும் மாவீரன் திப்பு சுல்தான். இந்தியா தன்னோட வரலாற்றில் பல வீரதீர மன்னர்களை பார்த்துருக்குது. தற்போதும் அவர்கள் இங்கு போற்றப்பட்டு தான் வருகிறார்கள். ஆனால் இவர்களை தவிர்த்து திப்புவிடம் இருந்த ஒரு தனித்தன்மை என்னன்னா அது அவருடைய போர் திறமை தான். ஒரு போர்னு வந்துட்டா வில்லும் அம்பும் ஏனப்படையும் குதிரைப்படையும்னு இருந்த காலகட்டத்தில் முதல் முதலாக ராக்கெட் யுத்தியை பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் தான். கையில் துப்பாக்கி தோட்டாக்களோட தைரியமாக முன்னேறி வந்த பிரிட்டிஷ்காரங்களை இந்த புதுமை தான் கதிகலங்க வச்சிச்சு. உண்மையிலேயே கிழக்கந்திய கம்பெனின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் படையால் திப்பு சுல்தானுடையனால் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டை சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். திப்புவினுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் 5 நடுங்கினாங்க. திப்புவினுடைய படையை சமாளிக்க முடியாமல் ஆங்கிலேய படைத்தளபதி ஆர்தர் வெல்லஸ்லி போரிலிருந்து பின்வாங்கினார். வணக்கம், நான் உங்கள் யூகே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையும் பாருங்க. ஏவுகணையின் தந்தை திப்பு சுல்தான் என அழைப்பதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆம், நான் அவனை கண்டு அஞ்சுகிறேன். அவன் நாம் அறிந்த மற்ற இந்திய மன்னர்களை போன்று அல்ல. மற்ற மன்னர்கள் மத்தியில் இவன் ஏற்படுத்தும் முன் உதாரணத்தை கண்டு நான் அஞ்சியிருக்கிறேன். ஆனால் அவனை பின்பற்றும் தகுதியில்லாத கோழைகளாக மற்ற மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டம் என்று கடிதம் எழுதினான் மார்க்ஸ்வெல் வெல்லஸ்லி. இங்கிலாந்து அரசுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்திலிருந்து திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய மாவீரனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலிகளைப் போல 2 நாட்கள் வாழ்ந்து முடியலாம் என்பது மரணப்படுக்கையில் இருந்த திப்பு சுல்தானின் வீர உரை. ஒருமுறை அமெரிக்காவின் ஆராய்ச்சி மையமான நாசாவுக்கு நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்ற அப்துல் கலாம் ஒரு ஓவியத்தை கண்டு வியப்படைந்தார். அந்த படத்துல ராக்கெட் குண்டுகள் பாய்ந்து செல்கிறது, பிரிட்டிஷ் படை வீரர்கள் பதறி ஓடுகிறார்கள், மிரளும் குதிரைகள். ஓவியத்தின் நாயகன் நம்முடைய திப்பு சுல்தான் தான். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் போர் செய்து வெற்றி கண்ட சம்பவம் தான் அங்கு ஓவியமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திப்புவின் ராக்கெட் தொழில்நுட்பத்தை அவரது தாய்நாடு மறந்துவிட்டது. ஆனால் நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கும் நாசாவில் இந்த தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக திப்புவை பெருமைப்படுத்தி உள்ளது. ஒரு இந்தியனாக எனக்கு இது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக அப்துல் கலாம் ஐயா வியப்படைந்து கூறியுள்ளார். ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் யார்? இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களில் முக்கிய பங்கு வகிப்பவர் திப்பு சுல்தான். ஹைதர் அலியின் இரண்டாவது மனைவியான பாத்திமாவிற்கு மகனாக இவர் தந்தையின் மரணத்திற்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்தார். திப்புவை இவரது நெருங்கிய வட்டம் மைசூரின் புலி என்று புனைப்பெயர் வைத்து அழைப்பார்கள். ஆம், உண்மையில் போரின் போதும் தன் மக்களை பாதுகாப்பதிலும் புலியாகவே செயல்பட்டார். பொதுவாகவே அரசர் அப்படின்னாக்கா ரொம்பவும் பாரம்பரியமாக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட அரசர் திப்பு சுல்தான் கிடையவே கிடையாது. இவர் நாடாளுமன்ற அரசர்களுக்கு என அந்த புறம் கோட்டை முழுவதும் தன் பெயர் சிலை ஆடம்பரம் என அனைத்தும் அற்றவர். இவர் ஆங்கிலேயரிடமும் சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் போரிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து வந்தார்.
இந்தியாவை ஆட்டுவித்த கிழக்கிந்திய கம்பெனியும் குலை நடுங்கி அதிர்ந்தது திப்பு சுல்தான் என்ற பெயருக்கே. அவர் போர்க்கோளம் கொண்டு களம் கண்ட வயது 16. 1767 வாணியம்பாடியில் நடந்த போரில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து தனது முதல் வெற்றியை பதிவு செய்த போது அவருடைய வயது 17. தொடர்ந்து ஆற்றிய சிறப்புமிக்க பணிகள் மக்கள் நலன் காத்தல் என 1782 அவர் அரசுரிமையை பெறும்போது திப்புவினுடைய வயது 32. திப்பு சுல்தானின் தந்தை ஐதர் அலி படைத்தலைவராக இருந்த காலத்திலேயே 50 பேர் கொண்ட ஒரு ஏவுகணை பிரிவுக்கு இவர் தலைவராக இருந்திருக்கிறார். ஐதர் அலி காலத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட ரக்கைகளை மேம்படுத்திய திப்பு தனது ஆட்சியில் இரும்பால் செய்யப்பட்ட ரக்கைகளை அமைத்து கூடுதல் திறன் கொண்டதாக அவற்றை மாற்றினார். இதன் காரணமாகவே உலகிலேயே போர்க்களத்தில் ஏவுகணையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அப்படிங்கிற சிறப்பை திப்பு சுல்தான் பெறுகிறார். திப்பு சுல்தானின் ஆரம்பகால ஏவுகணைகள் 2 கிலோமீட்டர் தூரம் துல்லியமாக சென்று தாக்கும் ஆற்றல் பெற்றதாக இருந்தது. அது பற்றிய ஆவணங்கள் இன்றும் லண்டனில் பத்திரமாக உள்ளன. திப்புவினுடைய ஏவுகணைகள் 2.2 கிலோமீட்டர் தூரம் முதல் 5.5 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றது. 4 மைசூர் போரில் திப்பு கொல்லப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட திப்புவின் ஏவுகணைகளை தொழில்நுட்பத்தை வளர்த்து மேம்படுத்தி கான்கிரீட் ராக்கெட்டுகளை உருவாக்கினார்கள். போரின் போதே திப்புவினுடைய ஏவுகணைகளை கைப்பற்றுவதில் ஆங்கிலேயர்கள் முனைப்புடன் செயல்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏவுகணைகளை பாதுகாக்க திட்டமிட்ட திப்பு சுல்தான் 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை எளிதில் காண முடியாதவாறு தன் கோட்டையின் கிணற்றில் மறைத்து வைத்தார். தற்பொழுது அந்த ஏவுகணைகள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு கோட்டைகளையும் அரண்மனைகளையும் நிர்மணித்திருந்தார். அவற்றுள் சிவப்ப நாயக்க கோட்டையினை போர் தளவாடங்களை பாதுகாக்கும் பகுதியாக செயல்படுத்தினார். அந்த கோட்டையில் உள்ள கிணற்றிலேயே தற்பொழுது 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இக்கோட்டை சிவப்ப நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டதாக வரலாறு. பின் இக்கோட்டை திப்பு சுல்தான் வசம் வந்து பிரிட்டிஷாரிடம் இருந்து இன்று தொல்பொருள் துறையிடம் உள்ளது. இராணுவ தளவாடங்கள் பாதுகாக்கும் கிடங்காக இருந்த இக்கோட்டையின் பிரம்மாண்டம் பாதுகாப்பு அம்சங்கள் இன்றும் வரலாற்றை நினைவு கூறுகிறது. எத்தனை எதிரிகள் படை சூழ வந்தாலும் அப்படைகளை தகர்த்தெறியும் வகையில் இருந்தது இந்த ஏவுகணைகள். பிடமனூர் என்னும் சிவப்ப நாயக்கர் கோட்டையினை பாழடைந்த கிணற்றை தூர்வாரிய போது அவற்றில் 1000க்கும் மேற்பட்ட இரும்பு உருளைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை ஆய்வு செய்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவை திப்பு சுல்தான் காலத்திய ஏவுகணைகள் என்பதை உறுதி செய்தனர். ராக்கெட்டில் நிறுவப்படும் உருளையில் வெடிமருந்து நிரப்புவதற்காக பல்வேறு விதமான எஃகு பொருட்களை பயன்படுத்தினார் திப்பு சுல்தான். உருளைகளை நிரப்புவதற்கு ஒரு நீண்ட வாள் போன்ற கத்தி பயன்படுத்தப்பட்டது. தோற்றத்தில் நவீன ஏவுகணைகளைப் போல இருந்த அதன் கீழ்ப்பகுதியில் இருக்கும் ரக்கைகள் போன்ற அமைப்பு ராக்கெட்டுகளை உறுதியாக்குகின்றன. இந்த ராக்கெட்டுகள் மிக்க திறன் கொண்டவை. ஒற்றை சக்கர வாகனத்தில் இருந்தே திப்புவின் ராக்கெட்டுகளை பயன்படுத்தலாம் என்பது கூடுதல் சிறப்பு. ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளின் அடிப்படையும் மைசூரை சேர்ந்தது என்பது வரலாற்று ரீதியான உண்மை. 150 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பாக திப்புவின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பெங்களூருக்கே திரும்ப வந்தது. இவ்வளவு வீரம் மிகுந்த திப்பு சுல்தானின் பொற்கால ஆட்சி காலத்திலேயே கலப்பின விதைகள் உயர் ரக பயிர்கள் என்று விவசாயத்தில் பல புதுமைகளை புகுத்தினார். கப்பல் கட்டும் தளம் அமைத்தார். அப்போதுள்ள பொது விநியோக திட்டம் அவருடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுதே செயல்பாட்டில் இருந்தது. கிராமங்களும் நகரங்களுக்கு சமமாக வளர்ச்சியை அடைந்தன. இத்தகைய சிறப்புமிக்க திப்பு சுல்தானின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஏனென்றால் அவர் ஒரு இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.